Hi, hello friends. Welcome to Tamil Trader Zone channel. Now, I'm Saranya. In the video, in the Q1, the first result is that one of the pangukal vandu nalla oru results kuduthirukanga. Oru sila pangukal vandu konjam weak market result kuduthirukanga. In the vidathil nalla performance kudutha oru sila pangukalla aduthu varapora aandugalaiyum nalla oru result kudukku abdingra edhirpaarpalaiyum and the stocks oda fundamental nalla irukku abdingra kanippalaiyum ஒரு சில முக்கியமான புரோக்கிங் ஃபார்ம்ஸ் ஒரு 10 ஸ்டாக்ஸை வந்து ப்ரெஃபர் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அந்த பங்குகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவல்கள் மாதிரியே தொடர்ந்து பல முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட அப்டேட்ஸை இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த COVID-19 அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு வீக். பட் எப்பொழுதுமே நம்ம சொல்லுவோம், மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு இறங்குதோ அந்த அளவுக்கு ஏற்றமும் தொடங்கும் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சோட லோ அந்த 11,433 அப்படிங்கிற லெவல்லேருந்து 7,511 அப்படிங்கிற அந்த லோ வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திரும்ப ரெக்கவர் ஆகி இப்போ மார்க்கெட் அரௌண்ட் 11,300 மேலே ட்ரேட் ஆகி இப்போ 11,200 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல பங்குகளும் கூடவே சேர்ந்து உயர்ந்துட்டும் இருக்கு. அந்த விதத்தில் இந்த Q1 ரிசல்ட், இது வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன். பட் ரிசல்ட் அப்படிங்கும் போது அந்த தனிப்பட்ட நிறுவனத்தோட கண்டிஷன். எப்பொழுதுமே வந்து நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னு ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறத விட அந்த ஸ்டாக்கோட பர்சனலாக அந்த ஸ்டாக்கை பற்றின கைடன்ஸ், அந்த ஸ்டாக்கை பற்றின அனாலிசிஸ் நமக்கு சூட்டாக இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும் போது மினிமம் 3 to 5 இயர்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் நம்ம அந்த ஸ்டாக்ஸை வந்து அப்பப்போ வியூ பண்ணிகிட்டே இருக்கணும். வேறு ஏதாவது நெகட்டிவான இம்பாக்ட் அந்த ஸ்டாக் இம்பாக்ட் பண்ணி வீக்காக போகுதா அப்படின்னு. ஸோ அந்த கேட்டகரிஸில் இப்போ இந்த பங்குகள் நம்ம பார்க்க போகிற பங்குகள் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து சாதகமாக வந்தது அந்த பங்குகளுக்கு ஃபேவராக இருக்கிறது. ஸோ தொடர்ந்து பரப்புற காலங்களில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்த்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ JK லக்ஷ்மி சிமெண்ட் இந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு கன்சாலிடேட்டடாக நல்ல ஒரு கெப்பாசிட்டிஸ் இருக்குது. பாஸ்ட்டு பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது வரப்போகிற காலங்களில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை ஷேர்கான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த JK லக்ஷ்மி சிமெண்ட்டோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்ட் 285 இருக்குது. இதிலிருந்து இந்த ஸ்டாக் வந்து 100 ருபீஸ் கிட்டத்தட்ட ஏறலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் இருக்குது அப்படிங்கிற கணிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்கும்போது ஒரு டவுன் கொடுத்துட்டு அங்கிருந்து திரும்பவும் ஏறி ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து கடந்த 3-4 மாதத்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ கன்சாலிடேஷனில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 307 அந்த லெவலில் பிரேக் பண்ணி தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்து 372 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன அந்த 10 ஸ்டாக்ஸில் 1 JK லக்ஷ்மி சிமெண்ட். அடுத்தது பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ். இந்த ஸ்டாக்கை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இது ஒரு நல்ல பங்கு தான், ஒரு ஏற்ற இறக்கங்களோட ட்ரேட் ஆகும். ஆக்சுவலாக ஒரு ஸ்டாக் கண்டினியூவாக ஏறிக்கிட்டே இருக்குன்னா எந்த இடத்துல போய் நமக்கு வாங்குறதுனே தெரியாது. இதுதான் ஹையாக இருக்குமோ, இதுதான் ஹையாக இருக்குமோ, நம்ம ஹையெல்லாம் அந்த லோவை விட்டுட்டு ஹையில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுதான் ஹையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி, அதாவது ஒரு ஏற்றம் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு சின்ன ட்ராப், ஏற்றம் ட்ராப், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பங்கு பஜாஜ் எலக்ட்ரிக்கல். பஜாஜ் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதோட ரேஞ்ச் வந்து அரௌண்ட் 446 இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிராண்ட் ஃபஸ்ட்டு, அப்புறம் போர்ட்ஃபோலியோ கிச்சன் அப்ளையன்ஸில் இதோட பொருட்களும் வந்து அக்யூமுலேஷன், நல்ல ஒரு டிமாண்டும் நல்ல ஒரு சேல்ஸும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், அரௌண்ட் 94% வந்து இந்தியாவில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிக்ஸை கவர் பண்ணுறாங்க. நல்ல ஒரு லீடர்ஷிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பங்குக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து இந்த ரேஞ்சில் நம்ம வாங்கலாம். அண்டு பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பங்குக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற கணிப்பில் இந்த ஸ்டாக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக்கோட டார்கெட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த பங்கு பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸையும் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி ஃபண்டமெண்டல் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். எனக்கு பர்சனலாக பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் மேலே ஒரு நல்ல வியூ இருக்குது. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு டவுன், அதுக்கப்புறமும் ஒரு ஏற்றம். ஸோ ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்ததுக்கப்புறமும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அப்போ நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு என்ன ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுனே தெரியலன்னு போயிட்டு பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற பேரில் ரொம்ப டவுனில் இருக்கிற ஸ்டாக்கை அக்யூமுலேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிக்கலாம். இந்த பங்குகள் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்போது நல்ல ஒரு லோ, என்னதான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் லோ போச்சுனாலும் அடிமட்டமாக போயிடாமல் திரும்ப திரும்ப நல்ல ஒரு கெயின், அந்த விதத்தில் இந்த பங்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த ஸ்டாக்குமே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய பங்கு தான். எந்த இடத்துலையுமே வந்து பெரிய ஃபால் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஃபால் வந்ததுன்னா திரும்பவும் ஏற வாய்ப்பு இருக்குது. இந்த பங்கோட டார்கெட் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. இது வந்து நல்ல பங்கு, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்டு, ட்ரஸ்டடு. ஸோ இந்த பங்கோட டார்கெட் வந்து இப்போ இருக்கிற ரேஞ்சிலேருந்து 90% மேலே ஏறி 500 ரூபாய்க்கு போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, சவரன் ஹோல்டிங் அண்ட் சேலரிட் ஷேர் கிட்டத்தட்ட 80% வந்து கிறிசில் AAA ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிஐயோட எல்ஐசி ஹவுசிங் வந்து மைட் நாட் மெர்ஜ் வித் ஐடிபிஐ அண்ட் த ஃபார்மர் மைட் டேக் ஓவர் த லேட்டர் ஹவுசிங் பிஸ்னஸ். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஃபினான்ஷியல் 2020 நல்ல டெவலப் ஆகி ஆர்ஓஏ ஆர்ஓசி எல்லா ஸ்கேலுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பங்கை நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற ரேஞ்சில் நம்ம வாங்கினா இந்த பங்கு வந்து அரவுண்ட் 500 ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டாக் வந்து ஐநாக்ஸ் லெஷர். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது வந்து ஒரு ஒரு மல்டிபிள் காம்ப்ளெக்ஸு, மீடியா, என்டர்டைன்மெண்ட் செக்டர். இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நல்ல ஏறிட்டு இருந்த பங்கு தான். இப்போ இந்த லாக்டவுனால இறங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து அரவுண்டு 238 இருக்கா, இந்த ஸ்டாக் வந்து 292 வரைக்கும் போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் பாசிபிள். ஏன்னா இப்போ அடுத்து ஜிம்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஓப்பன் த மால்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து இதோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது டெஃபினட்டாக வந்து அக்யூமுலேஷன் நடக்கும். ஸோ பாசிபிள். அண்ட் ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக்குக்கு என்னென்ன காரணங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கிட்டத்தட்ட ஒரு 72 crore வந்து கிரெடிட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ வந்து நல்ல, அதாவது 8 to 10 months ரெவென்யூ இல்லாமலே வந்திருக்குங்கிறதையும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ட்ரெஷரி ஷேர்ஸில் 100 crore மார்க்கெட் வேல்யூ இருக்குது. ஸோ நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனந்த் ரத்தி இந்த ஸ்டாக்குக்கான கால் கொடுத்துருக்காங்க. ஐநாக்ஸ் லெஷர் வந்து ஃபோக்கஸபிள் ஸ்டாக் தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பாருங்களேன், இந்த இடத்துலையும் பெரிய ட்ராப்லாம் கொடுக்கல, தொடர்ந்து நல்லா ஏறி இருக்கு. லாக்டவுனால தான் இறங்கியிருக்கு, இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு. அண்ட் இட் இஸ் பாசிபிள் டு கோ ஹை. ஏன்னா ரீசன் இருக்குது. இப்போ அடுத்து மால்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த பங்கோட பிஸ்னஸும் வந்து தொடர்ந்து நல்ல ஏற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த ஸ்டாக் பற்றி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்கை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்டாக்கோட ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா பெரிய வீக்குன்னா சொல்ல முடியாது, நல்ல கிரேட்ல போயிட்டு இருந்த ஸ்டாக்கு. அப்புறம் கோவிட் அந்த லாக்டவுனால கொஞ்சம் இறங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சிஏஜிஆர் வந்து நெக்ஸ்ட் 3 years 16% க்ரோ ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அரௌண்ட் 184 இருக்கா, 244 வரைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையாகவே கவனிக்க வேண்டிய விஷயம்தான். அடுத்தது நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பங்கு, ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பாசிபிள், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக் தான், நல்ல பிராண்டு. அண்ட் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இந்த ஸ்டாக்கை சுற்றி ஃபேவராக வந்துட்டுருக்கு. இப்போ இருக்கிற ரேஞ்சிலிருந்து 569 வரைக்கும் டார்கெட் போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அண்டு 1 year டார்கெட், 1 வருஷத்துலேயே இந்த ரேஞ்ச் போகும்னு எதிர்பார்க்குறாங்க. பாசிபிள், ஏன்னா ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் வந்து மல்டிபிள் லோயர் தென் எஸ்பிஐ லைஃப், ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஸோ இன்ஷூர் ரீசன்ட் லாஸ்க்கு அப்புறமா இது வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் இருக்குது.
ட்ரெடிஷ்னலாக யுலி வந்து ஹெவியாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்குக்கு வந்து ஃபேவராக இருக்கிறதுனால இந்த பங்கு வந்து தொடர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக் வந்து நீங்கள் ஹேல்ட் பண்ணலாம், இப்போ இருக்கிற ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், இந்த ஸ்டேக்குமே வந்து எந்த டவுட்டுமே வேண்டாம், இந்த ஸ்டாக்குமே வந்து இட்ஸ் அ குட் ஸ்டாக். இப்போ இருக்கிற ரேஞ்சிலிருந்து 1197 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்குறாங்க, 1 இயர் டார்கெட்டு. கடந்த ஒரு சில நாட்களில் இந்த ஸ்டாக் வீக்காக இருந்தாலும் இதோட பிஇ மல்டிப்பிள் ஆகிறது, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெல் பொசிஷனல், நல்ல ஒரு டாப்லைன் க்ரோத் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பங்கு அப்படிங்கிறத ப்ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு தான், சரிங்களா? இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில். டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்டாக் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பங்கு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ், சாரி பேட்டா இந்தியா, இது வந்து டெஃபினட்டாகவே நல்ல பங்கு தாங்க, ஃபுட்வியரில் நல்ல கவனிக்க வேண்டிய பங்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நிறைய பிஸ்னஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த பங்குக்கு சாதகமாக இருக்குது. எப்படிடா இந்த மாதிரி இந்த குவார்ட்டரை தாண்டி பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து நல்ல ஒரு க்ரோத் அமைஞ்சு இந்த பங்கு தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் அமைஞ்சு இப்போ இருக்கிற 1268 அப்படிங்கிற ரேஞ்சிலிருந்து 1680 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இந்த பங்கை வந்து நம்ம நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் கொடுத்து தொடர்ந்து நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நல்ல பங்கு. அண்ட் இந்த பங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இதை டெஃபினட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா இதோட கம்பாரிசன்ஸ் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பங்கு வந்து வித்தவுட் ஃபெயில் நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பங்கு. அண்ட் அடுத்தது மகாநகர் கேஸ். மகாநகர் கேஸ் பற்றி சொல்லணும்னா இப்போ கேஸ் செக்டார் வந்து நம்ம ஃபோக்கஸபிள் தான், ஓகேங்களா? ஏன்னா குஜராத் கேஸு இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இந்திரபிரசாத கேஸ் எல்லாம் பாசிட்டிவா போகும்போது மகாநகர் கேஸோட சேல்ஸ் வந்து அதிகமாகும், பிசினஸ் வந்து அதிகமாகும், வரப்போற ஆண்டுகள்ல வந்து ஒரு நல்ல குவார்ட்டர் ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் இந்த ஸ்டாக்கை சுத்தி இருக்கு. அண்ட் இப்ப இருக்கிற ரேஞ்சில இருந்து இந்த ஸ்டாக் வந்து 1380 வரைக்கும் தாண்டி ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. சிஏஜிஆர் வேல்யூஷன் அதிகமாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த பங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சீசன்ல ஒரு நல்ல ரேஞ்ச் போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கறது டாப் 10th ஸ்டாக்கு, அதுதான் வந்து கோரமண்டல் இன்டர்நேஷனல், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரேஞ்ச் வந்து அரௌண்ட் 798 இருக்கு, 1000 வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்குறாங்க. ஷேர்கான் தான் இந்த டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற வேல்யூவில் இருந்து இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல அக்ரி சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க, நல்ல கேஷ் ஃப்ளோஸ் இருக்குது, நல்ல ரிட்டர்ன் ரேஷியோஸ் இருக்குது, இப்போ இருக்கிற இந்த மன்சூன் டைமில் இதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நான் சொன்ன இந்த ப்ரோக்கிங் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த ப்ரோக்கிங் ஃபார்ம்ஸ், இவங்க கொடுக்குற கால்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரீசனபிளாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக ஒரு இன்ட்ராடே கால், ஷார்ட் டேர்ம் கால் நம்ம பார்க்கல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு 10 ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மார்க்கெட்டில் வந்து கான்ட்ரிபியூஷன் ஸ்டாக்ஸ், மார்க்கெட் ஏறுனா ஏறும், மார்க்கெட் இறங்குனா இறங்கும் அப்படிங்கிறத தாண்டி ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக்குக்குன்னு சில ரீசனோட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 10 பங்குகளை நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள், இந்த பங்குகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண். Thank you and have a good day.